أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمت للعالمين رؤوف الرحيم بشير النذير سراج المنير طه ياسين مزمل مدثر حميم حبيب الله نور الله محمد رسول الله صلى الله عليه وسلم تشرف وكرم مجد وعلم நாயக குமான் அவர்களின் தெய்வீக திவ்ய திருவாயார் திருவாய் மறந்து அருள் செய்யக்கூடிய அருள்மொழி மாசாய் நபீனா ஹலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புனிதமிக்க இருதயத்தை பெற்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கல்பு ஷரீஃபை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சங்கையான ஒளிமயமான இருதயம் எந்த தன்மையில் இருந்துச்சோ அதே நிலையை மாஷா அல்லாஹ் இவ்வுலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அதே நிலையை பெற்றவங்க யாருன்னு சொல்லி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்கிறாங்க. சீதனா அலி கரம் அல்லாஹு வஜஹு அந்த திருமொழியை நாயகத்துடைய திருமொழியை அறிவிக்கிறாங்க. நல்லா புரியுதா? நம்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கல்பு ஷரீஃப், இப்ராஹிம் நபியுடைய கல்பு ஷரீஃப் எப்படி இருந்துச்சோ அதே போன்ற இப்ராஹிம் நபியுடைய புனிதமான இருதயத்தை பெற்றவர்கள் அவங்களுக்கு பிறகு இந்த உலகத்தில் யாருன்னு சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்கிறாங்க. சீதனா அலி நாயகம் நாயக திருமொழியை அறிவிக்கிறாங்க. யார் என்று சொன்னால் சீதனா சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சீதனா அபூபக்கர் சித்திக் நாயகம். சித்திக் நாயகம் அவர்கள் குறித்து எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயகத்துடைய அந்தஸ்து என்ன நமக்கு காட்டுறாங்க. எம்பெருமான் ஸல்லல்லாஹு ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இருதயத்தை பெற்றவர்கள். அவங்களுக்கு பிறகு இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து இருதயத்தை பெற்றவர்கள் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. அதன் காரணத்தினால யாராவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பார்க்கறதாக இருந்தால் அபூபக்கர் சித்தீக்கை பார்த்து கொள்ளுங்கள்னு கண்மணி நாயகம் சொல்றாங்க. மூணு விஷயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தோடு அபூபக்கர் சித்திக் நாயகத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு படுத்தி மூன்று விஷயம் தெருவிழம் ஆகிறாங்க. சீதன அலி கரம் அல்லாஹ் வஜஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் நாயக திருமொழியை அறிவிக்கிறாங்க. முதலாவது என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புனித இருதயத்தை பெற்றவர்கள் அவங்களுக்கு பிறகு இப்ராஹிம் நபியுடைய சங்கையான கல்பு சருகு எப்படி இருந்துச்சோ அதே போன்று அதே இருதயத்தை பெற்றவர்கள் யாருன்னு சொன்னா சித்திக்குல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், சஹாபாக்களை பார்த்து கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழம் போறாங்க. உங்களுக்கு யாருக்காவது என்ன? ஹலீலுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய ஹலீலான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கணுங்கிற ஹாஜத் இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு யாருக்காவது என்ன எண்ணம் வந்தால், ஆசை வந்தால் அபூபக்கர் சித்திக்கை பார்த்துங்க. இதுமா சொல்லதான்
மூன்றாவது கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாய் மூலம் அருள் செய்றாங்க. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சொர்க்கத்தில் ஒரு தோழர் இருப்பார், ஒரு சொர்க்கத்தில் ஒரு நண்பர் இருப்பார். எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் என்ன சொர்க்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோஸ்த் ஃப்ரெண்ட் யாருன்னு சொன்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு என்பதாக கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? அபூபக்கர் சித்தீக் நாயத்துடைய சிறப்பு அம்சங்களை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு திருவாயம் வந்து அருள் செய்றாங்க. அபூபக்கர் சித்தீக் நாயகி எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து கொள்வாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு அம்சங்களை சித்தீக் நாயத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன அத்தா செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அருள் குடையாக மூணு அம்சங்களை கொடுக்குறாங்க. முதலாவது அம்சம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இருதயத்தை பெற்றவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. ரெண்டாவது என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கணும்னா அபூபக்கர் சித்தீக் நாயத்தை பாருங்க. மூன்றாவது என்ன? எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் சொர்க்கத்தில் ஒரு நெருங்கிய தோழர் இருப்பார். இப்ராஹிம் நபியுடைய தோழர் யாருன்னு சொன்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. துனியா ஆகிரத் ரெண்டிலையுமே அபூபக்கர் சித்தீக் நாயத்துடைய அஃசலியத்தை, அபூபக்கர் சித்தீக் நாயத்துடைய அஃபலியத்தை மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்குறாங்க மாஷா. அதன் காரணத்தினால தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய அந்தஸ்துக்குள்ளவங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் ஹபீபுல்லாஹ் கரீம் நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கரம் ரிதுவான நாயக கோமான் திருவாய் மலர்ந்து அருள் செய்கிறாங்க. உமர் பின் கத்தாப் ஒரு பாதையால் நடந்தா அந்த வழியாக ஷைத்தான் நடக்கிறதுக்கு பயப்படுறாங்கிறாங்க சொல்லதாலும். புரியுதா? நாம எல்லாரும் ஷைத்தான பயந்து அல்லாட்ட முதலே பாதுகாப்பு தேடுறோம். புரியுதா? குர்ஆன் சரீ ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்ற முதல்ல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான். இன்னும் சொல்ல போனா என்ன? ஷாஃபி மதஹபுல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் சொல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி குர்ஆன் ஷரீஃபை தொடங்கணும். ஹனஃபி மதஹபுல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொன்னாலே போதுமானது மாஷா. பிஸ்மில்லா சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை மாஷா. அப்ப அந்த அளவுக்கு சைத்தானோட தீங்கை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறது என்ன கம்பல்சரி ஆகுது நமக்கு மாஷா. எல்லாருக்கும் நமக்கு மட்டும் இல்லை, பெரிய பெரிய அவுளியாக்கள்லாம் பயந்துருக்குறாங்க அவன்ற முசீபத்தில். அவ்வளோ பெரிய சைத்தான் அந்த அளவுக்கு மகா துஷ்ட மிருகமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாபத்துக்குள்ளான இப்லீஸ் மாஷா அல்லாஹ் என்ன யாருக்கு பயப்படுறான்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நடந்த பாதையிலே அவன் நடக்கிறதுக்கு பயப்படுறான்னு சர்வலோகர சேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாய் மலர்ந்து அருள் செய்யறான். அப்படி உள்ள உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மாஷா அல்லாஹ் சொல்றாங்க, அபூபக்கர் சித்தீக் நாயகத்துடைய சங்கையான ஒளிமயமான அவங்க நெஞ்சில உள்ள ஒரு ரோமமாக ஒரு முடியாக நான் இருந்துடக்கூடாதான்னு சொல்றாங்க மாஷா. புரியுதா? யார் சொல்றா? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு விளங்குதா? நாம யாரையெல்லாம் பத்தி படிக்கிறோம் இப்போ? கண்மணி நாயகத்துடைய சங்கையான இவ்வுலகத்துடைய மந்திரிமார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளம் ஆகுறாங்க. எனக்கு வானலோகத்துல ரெண்டு அமைச்சர்கள் உண்டு, பூலோகத்துல ரெண்டு அமைச்சர்கள் உண்டு. வானலோகத்து மந்திரிமார் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். பூலோகத்து மந்திரி யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகுறாங்க. விளங்குதா? புரிஞ்சா? மாஷா அல்லாஹ் சித்திக் நாயகம் உமர் நாயகம் அவர்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன மஹப்பத் வைக்கிறதே நம்முடைய ஈமான் சலாமத்துக்கான அடையாளம் மாஷா. இப்போ மாஷா அல்லாஹ் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு எந்த அளவுக்கு ஆசைப்படுறாங்க அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய சங்கையான நெஞ்சில உள்ள ஒரு ரோமமாக ஒரு முடியான ஆய்விட நான் இருக்க மாட்டேனா இருந்திருக்க மாட்டேனான்னு ஆசைப்படுறேன். காரணம் என்ன? சித்திக் நாயத்துடைய அஃதலிய, சித்திக் நாயத்துடைய சிறப்பு. சித்திக் அக்பர் ரலியல்லாஹு இந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் உன்னதமான அந்தஸ்தை பெறுவதற்கான காரணம் என்ன? எந்த காரணத்தினால் அவங்க பெற்றாங்க என்று நாம் சிந்தித்து பார்ப்போமே. ஆனால்
அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களுக்கு துனியாலையும் ஆகிரத்திலையும் ஆசையெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் மாஷா. ஆசையெல்லாம் ஒன்னையே ஒன்னு ஆசைதான். என்னன்னு சொன்ன அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் வந்தது வாலம் நாயகமா அவர்களுடைய மஹப்பத் ஷரீஃபில் பரிபூர்ண நிலை அடைந்து எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருமுகத்தை தரிசித்து ரசூலுல்லாஹோட இருக்கணும் மாஷா, அதுதான் அவங்களோட ஆசை மாஷா, வேற எதுவும் கிடையாது மாஷா. அதுக்காக அனைத்தையும் குர்பான் ஆக்குறவங்க மாஷா. குர்பானியத்துல மாஷா அல்ல அபூபக்கர் சித்திக் நாயகத்தை மிகைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது மாஷா, புரியுதா? அபூபக்கர் சித்திக் நாயகத்தை மிகைக்கிறதுக்கு மாஷா அல்ல யாராலையும் முடியாது மாஷா. எந்த குர்பானியத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்துல மாஷா, கண்மணி நாயகத்துடைய மஹப்பத்துல மாஷா, புரியுதா? அதாவது ஒரு நாள் இஷா தொழுகைக்கு பிறகு எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய ஒளிமயமான மாளிகைக்கு போயிட்டான். கண்மணி நாயகத்துடைய சங்கையான அரவணைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுக்கிறதுக்கு போயிட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாரையும் சென்று விடும்படி உத்தரவிட்டுட்டாங்க. வழக்கத்துக்கு மாற்றமா, எப்போது ரசூலுல்லா அந்த நேரத்தில் வரமாட்டாங்க, வழக்கத்துக்கு மாற்றமா நாயகம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வந்தாங்க. மஸ்ஜித் நபி வஸ்தரி மஸ்ஜிதுக்கு வராங்க மாஷா. எப்போது அப்போ வரமாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா வர நேரம் இல்லை அது, புரிஞ்சா? அன்னைக்கு புதுசாக வர்றாங்க ஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன சில நொடி பொழுதுகள் கூட ஆகாது அபூபக்கர் சித்திக் நாயகம் தானா வர்றாங்க மாஷா, புரியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பிறகு நாயகம் அவர்கள் சங்கையான மாளிகைக்கு செல்வதற்கு முன்பதாக எல்லா சஹாபாக்களுக்கும் உத்தரவு கொடுத்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உத்தரவு கொடுத்து நிஜமா ஒளிமயமான அரமனைக்கு செல்றாங்க. வழக்கத்துக்கு மாற்றமா, எப்போது வார நேரம் இல்லாது, வழக்கத்துக்கு மாற்றமா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் ஷரீஃப் வரும்போது மாஷா அல்லாஹ் என்ன செய்யறாங்க, சித்திக்குர் அக்பர் ரழியல்லாஹு அன்ஹு நாயகம் வந்து சில நொடி துளிகள் கூட இருக்காது, வீட்டில் தான் அவங்க பைவாக் பண்ணி வந்த நேரம் தான் அந்த நேரமாக இருக்கு மாஷா அல்லாஹ். என்ன அபூபக்கர் சித்திக் நாயகம் மஸ்ஜித் ஷரீஃப் வந்துட்டாங்க மாஷா அல்லாஹ். உடனே கேட்குறாங்க எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா சித்திக், இந்த நேரம் எப்போதும் நீங்கள் வரமாட்டீங்களே, இந்த நேரம் எல்லாரும் வீட்டில் ஓய்வெடுக்கணும், இரவு நேரம் இப்போ எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ். அபூபக்கர் சித்திக் நாயகம் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திரு சன்னிதானத்தில் தெரிவித்தாங்க, கண்மணி நாயகமே யா ரசூலுல்லாஹ், தாங்களுக்கு சலாம் சொல்லவும் தங்களுடைய தெய்வீக திவ்ய திருமுகத்தை தரிசிக்கவும் தங்களுடைய ஹிதுமத்து ஷரீஃபில் ஈடுபடவும் வந்த நாயகமேன்னு சொல்லி சொன்னாங்க. மஹபத் என்னாவது மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் வந்த உடனே நாயகம் சொல்லலை, வர சொல்லலை மாஷா அல்லாஹ், வர சொல்லலை மாஷா அல்லாஹ். நாயகம் வந்த உடனே என்ன ஆகுது மாஷா அல்லாஹ், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மாஷா அல்லாஹ் அந்த மேக்னெட் இழுக்குது மாஷா அல்லாஹ். மஹபத்துங்கிறது என்ன மாஷா அல்லாஹ், ஒரு பெரிய அது ஒரு மகாசக்தியானது. நம்ம யார் மீது மஹபத்து வச்சோமோ அவங்க காந்தம் போல மாஷா அல்லாஹ், நாம இரும்பு போல மாஷா, புரியுதா? அப்ப காந்தத்தை பார்த்தா இரும்பு என்னாகும், தானா போய் ஒட்டிக்கும் மாஷா அல்லாஹ். இரும்பு கொண்டு போய் என்ன செய்ய தேவையில்லை, என்ன ஒரு காந்தத்துக்கு இரும்பு கொண்டு போய் அறிமுகமாக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன செய்யும் மாஷா அல்லாஹ், காந்தத்தை பார்த்த உடனே இரும்பு தானா போய் அதை போய் அப்பிக்கும், அதில் அதை போய் ஒட்டிக்கும் மாஷா அல்லாஹ், மானக்கா செஞ்சோம் கட்டி பிடிச்சிக்கும் மாஷா அல்லாஹ். மஹப்பத் மாஷா அல்லாஹ், அதுதான் என்ன மஹப்பத் மாஷா, புரியுதா? அப்போ மாஷா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய இஹ்லாஸான மஹப்பத் மாஷா அல்லாஹ், அபூபக்கர் சித்திக் நாயகத்து இஹ்லாஸான மஹப்பத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ். நாம் ஒவ்வொருவரும் மாஷா அல்லாஹ் சித்திக்குல் அக்பர் நாயகத்துடைய ஒளிமயமான வாழ்வியலில் இருந்து என்ன இருலோக ஈடேற்றத்துக்கு துனியாலையும் ஆகிரத்திலையும் நாம் வெற்றி அடைவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக விஷயங்கள் இருக்குது அபூபக்கர் சித்திக் நாயகத்தின் ஒளிமயமான வாழ்வியல் மாஷா அல்லாஹ்.
சித்திக் நாயத்துடைய ஒவ்வொரு அசைவும் மாஷா அல்லாஹ். சித்திக் நாயத்துடைய ஒவ்வொரு அசைவும் மாஷா அல்லாஹ். அருமனாகிய திருமேனி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரின்ப காதல் பேரின்ப காதலுக்காகவே இருக்கும் மாஷா அல்லாஹ். அவர்கள் உண்டாலும் உறங்கினாலும், அவர்கள் எழுந்தாலும் நடந்தாலும், அவர்கள் பேசினாலும் மௌனமாக இருந்தாலும், அனைத்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் நூரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹபத் ஷரீஃபை வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கும் மாஷா அல்லாஹ். யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. புரியுதா? சைதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அறிவிக்கிறாங்க சுப செய்தி. ரஹமத்துல்லாஹி அலமீன் ஹபீபுல்லாஹி நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ரம ஜதவாலம் நாயக கோமான் அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமுதமொழி, ரசூலுல்லாஹுடைய பொன்மொழி மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கியாமத் நாளையில சித்திக் நாயத்தை பார்த்து சொல்லுவான், யா அபூபக்கர், அபூபக்கரே, நீங்களும் தாங்கள் யாரையெல்லாம் இஷ்டப்படுறீங்களோ அவங்களையும் அழைச்சிக்கிட்டு என்ன செய்யுங்க மாஷா அல்லாஹ், ஜன்னத்துக்கு போகணும்னு சொல்லி அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயத்துடைய அபாபுகளை நம்ம ஆக்கி அருள் புரிவாங்க. ஆமீன். மாஷா அல்லாஹ், என்ன சித்திக் நாயத்துடைய மேன்மைங்கிறது மகத்துவங்கிறது அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன உயர்வானது. அது காரணம் என்ன? அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புக்காகவே இருக்கும் மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய அன்பிலேயே இருக்கும் மாஷா அல்லாஹ். புரியுதா? இந்த உலகத்தில், இந்த உலகத்தில் மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்தின் மீது அன்பு வைத்த முக்கியமான நாயகத்துடைய ஆஷிக்கீன்களுடைய அந்த அஸ்மாயி கிராம் திருநாமங்களை எழுதினா மாஷா அல்லாஹ். அதில் என்ன ஒளி வீசிக்கிட்டு இருக்கும்? அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய திருநாமம் மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ரவூஃபுர் ரஹீம் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ரம ஜதவாலம் நாயக கோமான் அவர்கள் மாஷா அல்லாஹ். என்ன மக்கா வெற்றி ஆயிடுச்சு, மக்கா வெற்றி ஆயிடுச்சு, ஃபத்ஹு மக்கா ஆயிடுச்சு. காபத்துல்லா ஷரீஃப் உள்ளக்க இருந்த சிலைகளை எல்லாம் என்ன உடைத்து அப்புறப்படுத்தப்படும். சஹாபாக்களுக்கு உத்தரவு கொடுக்குறான் அஜமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் காபா ஷரீஃப் உள்ள இருந்த 366 சிலைகள் விக்கிரகங்கள் இருந்துச்சு, எல்லா சிலைகளையும் அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அந்த மாதிரி கட்டத்தில் லாத்த உஸ்ஸா ஹுபுல் அப்படிங்கிற விக்கிரகங்கள் ரொம்ப பெருசாக உயரமாக இருக்கு, அதை உடைக்கிறதுக்கு மாஷா அல்லாஹ் நல்ல பலமான ஆள் தேவை. அப்போ சீன அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு கூப்பிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலியே என்னுடைய தோளில் ஏறி நின்று என்ன செய்யுங்க, அந்த சிலைகளை உயரமான சிலைகளை எல்லாம் உடங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அலி நாயகம் சொல்கிறாங்க, நிஜமான செய்தி யார் சொல்லலாம், தங்களுடைய தெய்வீக பேரொழி பிரகாசம் ஜொலி ஜொலிக்கும் திருமணியில் போய் நான் போய் காலை வைக்கவா, பாகத்தை வைக்கவா, அது அளவு கடலை நாயகமே. மாஷா அல்லாஹ், என்னுடைய தோளில் தாங்கள் ஏறி நில்லுங்க யஜமானு, என் தோளில் தாங்கள் நின்று உடைங்க நாயகமே. தாங்கள் தோளில் போய் நான் நிற்கிறது என்ன, தாங்கள் சங்கியான திருமேனி மேலே ஜாத்த குதுசியா ஜிஸ்மு ஷரீஃப் மேலே பாதத்தை வைக்கிறது, அது கண்ணிய குறவுல யார சொல்லுதா அப்படி சொல்லும்போது எதுமா சொல்லதா அரசன் திருவிழமா நாங்கள், ஓ அலியே, என்னை உம்மால் தாங்க முடியாது, என்னை உம்மால் தாங்க முடியாது. காரணம் என்ன? நுபுவத்துடைய பாரம், ரிசாலத்துடைய பாரம். புரியுதா? அல்லாஹ்வுடைய நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மாஷா அல்லாஹ் என்ன தாங்கும் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாங்கும் வல்லமை பலம் சக்தி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார? அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அலி அலினா எப்படிப்பட்ட பெரிய பைல்வான், பஹதூர் மாஷா அல்லாஹ். அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு ஹைபர் கோட்டையுடைய கதவு மாஷா அல்லாஹ், ஹைபர் கோட்டையுடைய கதவு மாஷா அல்லாஹ். நல்ல பலமான பைல்வான்கள் மாஷா அல்லாஹ், ஏன்னா 100 பேருக்கு மேலே சேர்ந்தாதான் அந்த கோட்டையுடைய கதவு மாஷா அல்லாஹ் கலட்ட முடியும்,
அப்படி உள்ள கோட்டைய அலி நாயகம் ஒற்ற கையால கலட்டி மாஷால்லா அதை என்ன பம்பர மாதிரி சுத்தி அதை தூக்கி வீசினாங்க மாஷால்லா அலி கரம் அல்லாஹ் வஜூ அப்படிப்பட்ட மோலாய காயினா அலி கரம் அல்லாஹ் வஜூ அலி ஹைதர் நாயகம் அவர்களை பார்த்து சிறந்தார சந்தோட போறாங்க அலியே என்னை உம்மால் தாங்க முடியாது என்ன உம்மால சுமக்க முடியாது அதனால என்ன நீங்க என் மேல ஏற நின்று என்ன செய்யுங்க உடங்கன்னு சொல்லி சிலதா அரசன் உத்தரவிடுறாங்க ஆனா ஹிஜ்ரத்துல வரும்போது மாஷா அல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முகர்ரமாலிருந்து மதீனத்து முனவ்வராவுக்கு மாஷா அல்லா ஹிஜ்ரத்தாகி வரும்போது அபூபக்கர் சித்திக் நாயகம் கண்மணி நாயத்துறை தேவிய திவ்ய திருப்பாத மலரடியை பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒளிமயமான அருள் மலரடிகள் மாஷா அல்லா என்ன நடந்ததில் அப்படியே ரோஜா நேரத்தில் ஆவி இருக்குது மாஷா அல்லா ரோஜா நேரத்தில் சிவந்து இருக்குது மாஷா அல்லா இதை பார்த்தவன் அபூபக்கர் சித்திக் நாயகம் செய்தி யார சொல்லுல்லா நாயகமே தாங்கள் இனி நடக்கவானா என் மீது தாங்கள் சவாரி செய்யுங்கன்னு சொல்லி மாஷா அல்லா அல்லாட நூறு முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் நாயகம் தன்னுடைய தோளில் தூக்கி சுமந்தாங்க மாஷா அல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமக்கும் பாக்கிய பெற்றவர்கள் யார் மாஷா அல்லா இந்த உலகத்தில் மாஷா அல்லா நாயகம் பிறந்த உடனே அதாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமக்கிற பாக்கியம் பெற்றவங்க நாலு பேர் இந்த உலகத்தில் மாஷா அல்லா நாலு பேர் முதல் முதல் ரசூலுல்லாஹி வாப்பா சையீதுல் முத்தஹரிம் சையீதுனா அப்துல்லா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சங்கியான நெற்றியில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நூறா சுமந்திருந்தாங்க மாஷா அல்லா இருபத்தஞ்சு வருஷம் என்ன நூறா சுமந்திருந்தாங்க மாஷா அல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுமக்க புரியுதா நூறா இருந்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி நாயகம் அவர்கள் சங்கையான உம்மாட மணி வயிற்றுக்குள் வந்தவுடனே என்ன பத்து மாசம் அதாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறாயிரத்துக்கும் போது சுமந்தவங்க அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷரி லிபாஸ்ல பஷரி லிபாஸ்னா மனித தோற்றத்துல மாஷா அல்லா அல்லாஹ்வுடைய நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவெடுத்த உடனே மாஷா அல்லா நாயகத்துடைய திருத்தோற்றத்தை சுமக்கக்கூடிய பாக்கியம் முதல் முதல்ல பெற்றவங்க யாரு சையிதா மௌலாத்தினா உம்மு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகியா தய்யிபா தாஹிரா முஹ்ஸினா ஆமினா அலைஹி வஸலாம் அப்துல்லா நாயகமாவது நூறா சுமந்தவங்க மாஷா அல்லா முதல் முதல் ரசூலுல்லாஹ் மாஷா அல்லா என்ன கண்மணி நாயகம் மனித தோற்றத்தில் உலகத்துக்கு வாரத்துக்கு என்ன அருள் குழந்தையாக ஆன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய திருத்தோற்றத்தை முதல் முதல்ல வயிற்றுல பத்தமா சுமந்தவங்க யாரு நாயகத்தை பெத்த கண்மணி நாய கண்மணி நாயக கண்மணியான தாயார் மாஷா அல்லா உம்மா நாச்சியார் செய்த ஆமினா அலைஹி வஸலாம் அப்புறம் மாஷா அல்லா எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன மாஷா அல்லா சுமக்கிற பாக்கியம் பெற்றவங்க யார் மாஷா அல்லா முதல்ல செய்த ஆமினா நாயகி அடுத்தது மாஷா அல்லா கண்மணி நாயகத்துடைய அருமை பாட்டனார் வாப்பாட வாப்பா சைதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம் அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம் புரியுதா ரெண்டாவது மூணாவது யார் மாஷா அல்லா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மறைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ்வை நாயகத்தை ஹிதுமத் செலவு செய்யக்கூடிய பாக்கிய பெற்றவங்க யாரு சைதுன அலி நாயகத்துடைய வாப்பா சைதுனா அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாம் மூணாவது மாஷா அல்லா இதெல்லாம் குழந்தை பருவத்தில் மாஷா அல்லா குழந்தை பருவத்தில் நபித்துவம் வெளிப்பட்ட பிறகு நபித்துவத்தை பகிரங்கப்படுத்திய பிறகு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பகிரங்கப்படுத்தப்பட்ட பிறகு மாஷா அல்லா கண்மணி நாயகம் அவர்களை சுமக்கக்கூடிய பாக்கியம் இந்த உலகத்தில் பெற்றது யாரு ஒரே ஒரு நஃபர்தா மாஷா அல்லா அது யாரு அபூபக்கர் சித்திக் புரிஞ்சா அப்ப சித்திக் நாயகத்துடைய மேன்மை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது பாருங்க மாஷா அல்லா அதனால தான் சஹாபாக்கள்லாம் ஒரு தடவை மாஷா அல்லா என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க மாஷா அல்லா சஹாபாக்களுடைய ஜமாத்திலேயே ரொம்ப ரொம்ப பலமானவங்க பெரிய பைல்வான் பெரிய பஹதூர்ஷா யார் அப்படின்னு சொல்லி பேசும்போது எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க அதில் என்ன சந்தேகம் இருக்குது ஹஸ்ரத் அலி தான் மாஷா அல்லா ஹஸ்ரத் அலி தான் ஹஸ்ரத் அலி தான் மாஷா அல்லா சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க ஹஸரத் அலிதா மாஷா அல்லா என்ன ரொம்ப பலமானவங்க மாஷா அல்லா
அது என்ன சந்தேகம் இருக்குது ஹைபர் கோட்டையுடைய கதவு என்ன நூறு பேருக்கு உள்ள வாலிபர்கள் நூறு பேருக்கு மேல உள்ள வாலிபர்கள் சேர்ந்தேனா கரட்ட வேண்டிய கதவை அதாவது அலி அவர்கள் சங்கியான திருக்கரத்துல ஒரு கையால கதவை கழட்டி மாசால என்ன சுழற்றி வீசுறவங்க மாசால அப்படி உள்ளவங்க இருக்கும்போது நாம என்ன இதை பெரிய ஆராய்ச்சி பண்ணணுங்கிற அவசியம் அதில் தலிதான் என்ன மிகப்பெரிய பயில்வான் சார் மாஷா அல்லா சஹாபாக்கள்லாம் பேசிருக்கிற மஜ்லிஸுக்கு வந்தாங்க சீதன அலி கரமுல்லா ஹஜோ உடனே அலி கரமுல்லா ஹஜோ சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க சகோதரர்களே தாங்கள் என்ன தவறாக புரிந்திருக்கிறீங்க மாஷா தாங்கள் தவறாக புரிந்திருக்கிறீங்க இந்த உம்மத்திலேயே மாஷா அல்லா சஹாபாக்களுடைய கூட்டத்தில் மட்டுமல்ல இந்த உம்மத்திலேயே மாஷா அல்லா ஏன் இந்த உம்மத்திலேயே மாஷா அல்லா மிக 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 மிகப்பெரிய பலசாலி ஹத்தல் கியாமத் கியாமத் நாள் வரையிலையும் அப்படி ஒரு பலசாலி வேற என்ன யாரும் உலகத்துல வர முடியாது அப்படி ஒரு பலசாலி உண்டு என்று சொன்னால் அது அபூபக்கர் சித்திகை தவிர வேற யாரும் இல்லைன்னு திருவிழமானாங்க சேர்ந்து அழினாங்க இதை பார்த்து சஹாபாக்களும் ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா இது ஹஸ்ரத் அலி அவங்க மாஷால்லா என்ன கைபர் கோட்டையுடைய கதவை ஒத்த கையால கலட்டி சுழற்றி வீசினவங்க மாஷால்லா அவங்க போய் மாஷால்லா என்ன அபூபக்கர் சித்திக் நாயகம் கயிறு உடுத்துனாங்கன்னா வயிற்றுல நிற்காது மாஷால்லா கீழே இறங்கிட்டே வரும் ஏன்னா அந்த அளவுக்கு மெலிஞ்சவங்க ஏன்னா அந்த அளவுக்கு மெலிஞ்சவங்க மாஷால்லா ஏன்னா அவங்களும் இது கட்டுவாங்க 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 மாஷால்லா கீழே வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் மாஷால்லா ஏன்னா வயிறு ஒட்டி போயிருக்கும் மாஷால்லா ஏன்னா அந்த அளவுக்கு மெலிந்த பலகீனமானவங்க ரொம்ப பலகீனமான தோற்றம் உடையவங்க அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்கள போய் என்ன உலகத்திலேயே அவங்கள போல ஒரு பெரிய பலசாலி யார் இல்லை யாரு சொல்றா பஹதூர் ஹைதரே கர்றார் பஹதூர் ஹைதரே கர்றார் அலி கர்ரமுல்லா வஜ்ஹு அவர்களே மாஷால் ஒப்பீனியன் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி என்ன சஹாபாக்கள்லாம் சுபஹானல்லாஹ்னு ஆச்சரியமா பார்க்கும்போது சேர்ந்த அலி அலி சலாத்து வசலாம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க நீங்க எல்லாம் சொல்றது உண்மை ஹைபர் கோட்டையுடைய கதவு இருக்குது அது நூறு பயில்வானான வாலிபர்களுக்கு மேல நூறு வாலிபர்களுக்கு நல்ல பயில்வானான ஆளுக்கு அவங்களுக்கு நூறு பேருக்கு மேல சேர்ந்தாதான் அதை கலட்ட முடியும் அந்த கதவை மாஷா அல்லா நான் ஒத்த கையால கலட்டியேன்னா சுருட்டு வீசினது நீங்க சொன்னது ஹக்கு மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒத்துக்கிறாரு ஆனா நான் கலட்டி வீசினது ஹைபர் கோட்டையுடைய கதவு மாஷா அல்லா ஹசரத் அபூபக்கர் சித்திக் சுமந்தது அல்லாஹ்வுடைய நூறு மாஷா அல்லாஹ் யார முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் அம்பியா இவர் புர்சலீர மாஷா அல்லாஹ் காதமுன் நபிய மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சா நபுவத் ரிசாலத்தின் பிறப்பிடமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு புரியதா நான் சுழட்டி வீசினது என்ன கோட்டையின் கதவு மாஷா அல்லாஹ் சித்திக் நாயகம் தூக்குனது யாரு ஈருலக கோமான் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள மாஷா அல்லாஹ் யார் சொல்றா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு புரியுதா இதனாலதான் மாஷா அல்லாஹ் என்ன சுன்னத்து ஜமாத் ஹக்கான தீன் மாஷா அல்லாஹ் ஹக்கான தீன் அஹ்லு பைத் அத்ஹார் மீது உண்மையான மஹப்பத் வைத்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த குடும்பத்தார்களை உண்மையாக நேசிக்கக்கூடியவர் யாரு சுன்னத்து ஜமாத் மக்கள் மாஷா அல்லாஹ் இமாம் ஹனஃபி இமாம் மாலிகி இமாம் ஷாஃபி இமாம் ஹம்பலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மயீன் மாஷா அல்லாஹ் இந்த நான்கு இமாம்களும் நம்ம காட்டக்கூடிய ஒளிமயமான வழிமுறை தான் மாஷா அல்லாஹ் என்ன நேரான பாதைங்கிறத ஹவுசுல் ஆலமும் ஹாஜா மீனுதீன் சிஷ்டி மாஷா அல்லாஹ் உறக்க உரைத்து நமக்கு என்ன தாயிது செய்யறாங்க மாஷா அல்லாஹ் ஏன் இதை சொல்றேன் அலி அலைஹி ஸலாத்து வஸலாத்துக்கும் சித்திக் நாயகத்துக்கும் மிகப்பெரிய விரோதத்தை உண்டாக்கி என்ன ஒரு பொல்லாத சீனை காட்டக்கூடிய ஷியாக்கள் மாஷா புரியுதா ஆனா மாஷா அல்லாஹ் சித்திக் நாயகத்து மீது அலி அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு மஹபத் இருக்கிறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை குறித்து சொன்ன எல்லா சிறப்பு செய்திகளையும் யார் அறிவிக்கிறா அலி கர்ரமுல்லாஹு வஜ்ஹு தான் அறிவிக்கிறாங்க மாஷா புரியுதா சித்திக் நாயகத்தை குறித்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் செய்த அமுதமொழிகள் சித்திக் நாயகத்துடைய சிறப்பு அம்சங்கள் உயரிய பண்புகள் பண்புகள் சீரிய சிறப்புகள் அத்தனை மாஷால யார் அறிவிக்கிறா அலி நாயகம் தான் அறிவிக்கிறார் விளங்குச்சா
அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அலி நான் என்ன சொல்றாங்க நான் சுரட்டி வீசினது ஹைபர் கோட்டையின் கதவு ஆனா அபுபக்கர் சித்திக் நாயகம் சொன்னது யார மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாஷா அல்லாஹ் என்ன சுமக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவங்க அபுபக்கர் சித்திக் நாயகம் சித்திக் நாயகத்துடைய சங்கையான நாரின் சரிஃபுடைய தூசியாக அல்லாஹ் நம்ம காரணம் மாஷா அல்லாஹ் என்ன அந்த பாக்கியம் உயர்வான பாக்கியம் நமக்கு மாஷா அல்லாஹ் அதை விட சிறப்பான பாக்கியம் ஒன்றும் கிடையாது மாஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்வான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விலாயத்தை பெற்றவர்கள் சித்திக் நாயகத்துடைய விலாயத்து என்னவா இருந்துச்சு இவ்வளவு நேரம் சித்திக் நாயகத்துடைய மகிமைகளை எல்லாம் நாம் பேசுறதுக்கான சப்ஜெக்ட் இப்போதான் வருது மாஷா சித்திக் நாயகத்துடைய விலாயத் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய விலாயத் இருக்குது அந்த விலாயத்தை இந்த உம்மத்துல பெற்றவங்க யாருன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் சுல்தான் அவுலியா ஹாஜா முயினுத்தீன் சிஷ்தி நாயகத்துடைய சர்குருநாதரான குத்புல் அக்தாப் ஹாஜா சையீத் உஸ்மான் ஹாரூனி ஐஷா ரலியல்லாஹு தஆலா யாரு ஹாஜா நாயகத்துடைய பீர முர்ஷத் ஹாஜா கரீப் நவாஸ் சும்மா அஜ்மீரியுடைய ஷேக் நாயகமான ஹாஜா உஸ்மான் ஹாரூனி சித்திக்குல் அக்பர் நாயகத்துடைய விலாயத்தை பெற்றவங்க மாஷா சித்திக் நாயகத்துடைய விலாயத்தை பெற்றவங்க மாஷா புரியுதா சித்திக் நாயகத்துடைய விலாயத்துடைய நூறு எதுவோ அந்த நூரை சித்திக் நாயகத்திலிருந்து பெற்றவங்க யார் மாஷா அல்லாஹ் உஸ்மான் ஹாரூனி அவர்களுடைய உருசு ஷரீஃப் தான் இன்றைய தினம் மாஷா செவ்வால் போற அஞ்சு மாஷா அல்லாஹ் என்ன படை சர்க்கார் ஹாஜா உஸ்மான் ஹாரூனுடைய உருசு ஷரீஃப் மாஷா ஹாஜா சர்க்கார் 26 வருஷம் மாஷா அல்லாஹ் ஹாதிமா இருந்தாங்க அவங்களுக்கு மாஷா 26 வருஷம் ஹாஜா முயினுத்தீன் சிஷ்தி ஹாஜா உஸ்மான் ஹாரூனி நாயகத்துக்கு ஹாதிமா யாரோ அப்பாயிண்டட் பண்றா மாஷா அல்லாஹ் வலிகள் கோமான் முஹியுத்தீன் பெருமான் மாஷா கௌசலால் ஹாஜா நாயகத்தின் உம்மா சையிதா உம்மு வரா மாஹனூர் ரலியல்லாஹு தஆலா சர்க்கார் கரீம் நவாஸுடைய தாயார் மாஷா மாஹனூர் சையிதா மாஹனூர் நாயகி மாஷா அல்லாஹ் ஹாஜா நாயகத்தை கௌசல் ஆலத்துட்டு அனுப்பி விடுறாங்க மானே பகதாத் ஷரீஃபுக்கு போய் நீங்கள் என்ன செய்யுங்க கௌசல் ஆல முஹியுத்தீன் சையித் அப்துல் காதர் ஜிலானியை போய் பார்த்து என்னுடைய சலாத்தை சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஹாதிமாக இருந்து அவங்கள்ட்ட என்ன அருள் பெறுங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் உம்மா அனுப்புகிறாங்க மாஷா யார ஹாஜா நாயகத்தை மாஷா ஹாஜா நாயகத்தை உம்மாக்கு மாஷா அல்லாஹ் கௌசல் ஆலம் ஒன்று விட்ட சகோதரர் மாஷா அண்ணனா மூத்தவங்க கௌசல் ஆலம் காக்கா யாருக்கு ஹாஜா நாயகத்தை உம்மாக்கு மாஷா ஹாஜா நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் கௌசல் ஆலம் முறைக்கு மாமா வேணும் மாஷா பகதாத் ஷரீஃப் வர்றாங்க ஹாஜா முடிஞ்சிட்டு கௌசல் ஆலத்துடைய கதமையின் ஷரீஃபை முத்தம் கொடுத்துட்டு தன் தாயுடைய சலாத்தை காணிக்கையாகட்டும் மாஷா அல்லாஹ் என்னுடைய உம்மா தங்களுக்கு ஹிதுமத் செய்யும்படி தங்கள்கிட்ட இருந்து அருள் பெறும்படி என்ன அனுப்பி வச்சாங்க எஜமானு சொல்லி ஹாஜா நாயகம் கௌசல் ஆலத்துட்டு சொல்கிறாங்க கௌசல் ஆலம் 40 நாள் கூட தங்க வச்சிருக்கான் 40 நாள் மாஷா அல்லாஹ் கௌசல் ஆலம் 40 நாள் கூட தங்க வச்சுட்டு ஹாஜா நாயகத்தை பார்த்து கௌசல் ஆலம் உத்தரவு கொடுத்தாங்க மகனே என்னுடைய எல்லா அருள் கடாட்சியும் உனக்கு என்றென்றும் உண்டாகும் உங்களுக்குள்ள சர்க்குருநாதர் யாருன்னு சொன்னால் நைஷாப்பூருங்கிற ஊரில் ஹசரத் உஸ்மான் ஹாரூன் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ரம் மஜதவால் நாயக கோமான் அவருடைய உம்மத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விலாயத்தை பெற்றவங்க யார் உஸ்மான் ஹாரூன் யார் சொல்றா கௌசல் ஆலம் யார் பயான் செய்யறா ஹுத்பாத் செய்யறா கௌசல் ஆலம் சொல்றாங்க மாஷா மாஷா அல்லாஹ் உஸ்மான் ஹாரூன் நாயகம் எந்த அளவுக்கு உயர்வான அந்தஸ்து உள்ளவங்க மாஷா அல்லாஹ் கௌசல் ஆலத்தால புகழப்பட்டவங்க மாஷா கௌசல் ஆலத்தால புகழப்பட்டவங்க மாஷா அப்ப ஹாஜா நாயகத்துக்கு உஸ்மான் ஹாரூன் நாயகம் என்ன கௌசல் ஆலம் மாஷா அல்லாஹ் உஸ்மான் ஹாரூனுடைய மகத்துவத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க மகனே உம்மத்தை முஹம்மதியாவில்
அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய விலாயத்தை பெற்றவங்க யாரு? உஸ்மான் ஹாரூன் என்று சொல்லக்கூடிய பெரிய வலி பெரிய குத்துபு நைஷாப்பூர்ங்கிற ஊர்ல இருக்கிறாப்புல மாஷால். நீங்க நைஷாப்பூருக்கு போய் என்னுடைய சலாத்தை உஸ்மான் ஹாரூனுக்கு சொல்லிட்டு மாஷால நீங்க அவங்களுக்கு ஹிதமத் பண்ணி அவங்களோட ஹாதிமாயிருங்க, அவங்க சொல்லுபடி கேட்டு நடங்க மாஷால அப்படின்னு ஹவுசலால என்ன செய்யறாங்க, நைஷாப்பூருக்கு அனுப்புறாங்க மாஷால. நைஷாப்பூர் ரஷ்யால உள்ள ஊர், நைஷாப்பூர்னா ரஷ்யால உள்ள ஊர் மாஷால. சுபஹானல்லாஹ், ஹஜர் சர்க்கார் எவ்வளவு தவீர் சஃபர் செய்யறாங்க மாஷால. ஹஜானாய் சொந்த ஊர் ஈரான் மாஷால், ஈரான்ல இருந்து உமான உத்தரப்படி ஈராக்குக்கு போறாங்க, பக்தாத் சிறைக்கு போறாங்க, பக்தாதில் திரும்பி மாஷாலன்னா ரஷ்யாவுக்கு வர்றாங்க மாஷால. ஷிப் இல்லை, ஃப்ளைட் இல்லை, கப்பை இல்லை, பிளேன் இல்லை, ஏன்னா நடப்பயணம். இது நடப்பயணம் மாஷால், விளங்குதா? நடப்பயணம் மாஷால். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஹவுசுலாலத்துடைய உத்தரவுப்படி மாஷால என்ன செய்யறாங்க, நைஷாப்பூருக்கு வந்து சுல்தான் லௌலியா ஹாஜா முனு திஷ்தி ஹசரத் சேதனா உஸ்மான் ஹாரூனி ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய கதமே ஷரீஃபை தக்பீர் செஞ்சு புத்தம் கொடுத்து மாஷாலாஹ் உஸ்மான் ஹாரூனி இடத்துல ஹவுசுலாலத்துடைய சலாமை காணிக்கையாக்கி மாஷாலாஹ் ஹவுசுலாலம் தாங்களுக்கு ஹிதமத் செய்யும்படி என்னை அனுப்பி வச்சிருக்கிறாங்க தங்களுக்கு ஹாதிமா அப்படின்னு சொல்லி மாஷாலாஹ் உஸ்மான் ஹாரூன் நாயகிட்ட ஹாஜா நாயகம் சொன்ன உடனே உஸ்மான் ஹாரூன் நாயகம் மாஷாலாஹ் ஹாஜா நாயகத்திலே கையை கேட்டார். இப்படி தஸ்து ஷரீஃபை திருக்கறத உஸ்மான் ஹாரூன் கேட்டாங்க, ஹாஜா மனு திஷ்தி மாஷாலாஹ் அவங்களை கையை கொடுத்தாங்க மாஷாலாஹ். ஹாஜா மனு திஷ்தியோட கையை பிடிச்ச உடனே மாஷாலாஹ் ஹாஜா நாயகம் உஸ்மான் திருக்கறத்தை பிடிக்கிறாங்க மாஷாலாஹ். திருக்கறத்தை பற்றி பிடிச்ச உடனே மாஷாலாஹ் மேலப்பாரு என்ன தெரியுதுன்னு கேட்டாங்க மாஷாலாஹ். மேலப்பாரு என்ன தெரியுதுன்னு கேட்குறாங்க யார்? உஸ்மான் ஹாரூன் நாயகம். ஹாஜா நாயகம் மேலே பார்க்குறாங்க, அரிஷ் மொஹல்லா தெரியுது மாஷாலாஹ். என்ன தெரியுது? அரிஷ், அல்லாடைய அரிஷ் தெரியுது மாஷாலாஹ் சொன்னாங்க. எஜமானே அல்லாடைய அரிஷ் தெரியுதுன்னு சொன்னாங்க. கீழே பார் என்ன தெரியுதுன்னு கேட்டாங்க. கீழே பார்த்தாங்க மாஷாலாஹ் ஹாஜா நாயகம் தஹத்த சரா, பாதாள பூமி, அதுக்கு மேலே ஒரு படைப்பும் கிடையாது. அதுதான் என்ன, பம்பரத்துக்கு எப்படி ஆணி கீழே அடி இருக்குதோ அது மாதிரி இந்த பூமிக்கு அடித்தாலும் அது அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. புரியுதா? அந்த இடம் தெரியுதுன்னு சொன்னாங்க ஹாஜா நாயகம். புரியுதா? கையை பிடிச்ச உடனே மாஷாலாஹ் உஸ்மான் ஹாரூனுடைய விலாயத்துடைய பவர் எந்த அளவுக்கு அது உயர்வானது மாஷாலாஹ். ஹாஜா நாயகத்துடைய திருக்கரத்தை பிடிச்ச உடனே மாஷாலாஹ் கையை பிடிச்ச உடனே மேலே பார் என்ன தெரியுதுன்னு கேட்டால் ஹாஜா நாயகம் என்ன சொல்கிறாங்க, அல்லாடைய அருஷ் தெரிவிக்கிறாங்க மாஷாலாஹ், அல்லாடைய அருஷ் தெரிவிக்கிறாங்க மாஷாலாஹ். விளங்குனச்சா? உஸ்மான் ஹாரூனுடைய பவர், உஸ்மான் ஹாரூனுடைய அந்த விலாயத்துடைய அருள் மாஷால் உடனே பாஸ் ஆகிடுச்சு எங்க ஹாஜா நாயகத்துக்கு. புரியுதா? நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இவனுக்குள்ள வியாதி இருக்குது தூக்கம், அது மாதிரி என்ன யாருக்கு வரக்கூடாது அவனுக்கு வரக்கூடாது, ஹஜா சர்க்கார் ராகத்தாகணும். காரணம் என்ன? அது பெரிய முசீபத்து அது. விளங்குனச்சா? இது என்ன மாஷால்லா, பெரிய முசீபத்து. புரியுதா? ஏன் சொல்ல வர இத நசியத்து ஷரீஃபுங்கிறது மாஷால்லா என்ன, நாம காதில் கேட்ட அல்ஹம்துலில்லாஹ் அதை கல்வில இறக்கி அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஹஜானா கிருபையில வாழ்வதற்காக தான் மாஷால். புரியுதா? நாமளும் வாழ அல்லாஹ் கிருபை செய்யணும், நம்மை சார்ந்தவனும் அல்லாஹ் வாழ கிருபை செய்யணும். யார் ஒருத்தர் தூக்கிட்டே இருந்தானோ அது என்ன அல்லாஹ் காப்பாற்ற அந்த பெரிய ஒரு முசீபத் மாஷால். ஹஜா உஸ்மான் ஹாரூனுடைய சதுக்கா ஷரீஃபுன என்ன கரீம் நவாஸ், அவனுக்கும் ராகத்தாக்கி முசீபத், ஏன்னா யாருக்கு அது மாதிரி முசீபத் வராம காப்பாற்றுமா? காரணம் என்ன, பெரிய ஒரு முசீபத் எது, நசீர் ஷரீஃபில் என்ன தூங்குறது மாஷா. புரியுது? அது பெரிய முசீபத் என்ன. அப்போ மாஷால என்ன, ஹஜா உஸ்மான் ஹாரூன் நாயகம் என்ன செய்யறாங்க, ஹஜா நாயகத்துடைய திருக்கரத்தை பிடிச்ச உடனேயே என்ன தெரியுது மாஷால, ஹஜா நாயகம் பார்க்குறாங்க அரிசிமோ அல்லா தெரியுது மாஷா, அரிசிமோ அல்லா தெரியுது, அல்லாடைய அரச அவங்கள தொட்ட உடனே பார்க்குறாங்க ஹாஜா நாயகம் மாஷா. ஒன்று என்ன, ஜிக்கர் கொடுக்கல, தஸ்பீ கொடுக்கல, இபாதத் செய்ய சொல்லலை, ஒன்றும் இல்லை மாஷால, டச் பண்ணதான் மாஷால். ஹாஜா உஸ்மான் ஹாரூனுடைய ஒளிமயமான திருமேனியை ஹாஜா கரீம் நவாஸ் பிடிச்சதுதான் மாஷால, பிடிச்ச அந்த மாற்றத்தில் எதை பார்க்குறாங்க கரீம் நவாஸ் மாஷால, அல்லாடைய அரிஷ் பார்க்குறாங்க, அல்லாடைய அரிஷ் பார்க்குறாங்க மாஷால். வெறுங்கடைச்சா? காரணம் என்ன,
ஹாஜா உஸ்மான் ஹாரூனுடைய மேன்மை மகத்துவம் சிறப்பு மாஷா சிறப்பு மாஷா. நம்ம என்ன ஹாஜா நாயத்திற்கு பேரில் கொடி ஏற்றுறோம், ஹாஜா நாயத் பேரில் ஃபாத்தியா வளரும், ஏன்னா ஹாஜா நாயத் பேரில் முகம்மத் தரக்கிறோம். அவர் ஹாஜா நாயத்தை பற்றியும் ஹாஜா நாயத்துடைய ஷேக் நாயத்தை பற்றியும் அவங்களுடைய வரலாற்று குறிப்பு எதுவுமே தெரியாமல் என்ன கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தா நம்ம சஹாபி ரசூல் தமீம் அன்சார் நாயகத்துடைய மகத்துவங்கள் ஏராளமாக எத்தனையோ எழுதி முடிக்க முடியாத மகத்துவங்கள் இருக்குது, மாஷாலா படித்து முடிக்காத முடியாத அளவுக்கு மகத்துவங்கள் இருக்குது. அவ்வளவு இருக்க பொய்யான சரித்திரத்தை என்ன யாரோ ஒரு முட்டாள் எழுதி விட்டுட்டு போய் கொஞ்ச நாள் அது மாஷாலா ஜனங்களுக்கு மத்தியில் உலாவிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அலஹம்துல்லா இப்போதை பகுதியான ஓச்சுட்டாங்க ஃபைசான தமீம் வந்த பிறகு என்ன அது பொய்யான சரித்திரம். கடலில் வந்து வந்தாங்க சஹாபி ரசூல் மாஷாலா என்ன மறைஞ்ச உடனே பெட்டியில் வச்சு கடலில் விட சொன்னாங்க, கடலில் வந்துச்சு கடலில் வந்துச்சு கடலில் வந்துச்சுன்னு சொல்லி என்ன கடலில் வந்துச்சுனே ஒரு பொய் ஒரு புருடா விட்டு என்ன அந்த பொய் பல அந்த பொய்யை பாட்டாகவும் படித்தோம் ஒரு பொய்ய அந்த சிங்கப்பூரில் உள்ள என்ன ஜெயலாபுதி ஃபைசிங்கிற ஆள் பாட்டு படிக்கும் போது கூட என்ன அந்த பொய்யான சிறத்திரத்தை அந்த பேப்பைய பாட்டில் படித்து புரியுதா அந்த பொய்ய என்ன எல்லாரும் பொய்யா உரைநடையாக சொன்னத அவன் பாட்டாக படித்து எல்லாருக்கும் பொய்யை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி என்ன முற்றுலி என்ன உண்மைக்கு முரணான விஷயம். சஹாபி ரசூல் தமீம் அன்சார் ரலியல்லாஹு மஷாஅல்லாஹ் என்ன கோவலங்கிற ஊர் என்ன இது ஒரு ஐலண்டு, இது இது ஒரு ஜசீரா, இது ஒரு தீவு மஷாஅல்லாஹ். இந்த தீவு மஷாஅல்லாஹ் என்ன ஏறத்தால இந்தோனேஷியாவில் உள்ள சுமத்ரா தீவுக்கும் இந்த தீவுக்கு இடையில் நிறைய தீவுகள் இப்போ இருந்திருக்குது. அந்த செயினில் உள்ள தீவா இந்த தீவும் இருந்திருக்குது மஷாஅல்லாஹ். இந்த தீவுக்கும் சஹாபி ரசூல் தமீம் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு மஷாஅல்லாஹ் என்ன அவங்களோட மனைவி மக்களோட மஷாஅல்லாஹ் அவங்களுடைய குடும்பத்தோட மஷாஅல்லாஹ் வந்திருக்கிறாங்க. புரியுது காரணம் என்ன அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாஃபத்தில் மஷாஅல்லாஹ் சஹாபி ரசூல் தமீம் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால மஷாஅல்லாஹ் ஈஸ்ட் ஏசியாவுக்கு உமர் ரலியல்லாஹுடைய வசீராக உமர் ரலியல்லாஹுடைய அமைச்சராக மந்திரியாக அனுப்பப்பட்டு மஷாஅல்லாஹ் சிந்துல 18 வருஷம் மஷாஅல்லாஹ் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. மஷாஅல்லாஹ் புரிஞ்சு சிந்துல 18 வருஷம் ஆட்சி பண்ண சஹாபி ரசூல் தமீம் அன்சார் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுடைய உத்தரவுப்படி மஷாஅல்லாஹ் என்ன அங்கே உள்ள வேலைகளை முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து புறப்பட்டு பல தீவுகளுக்கும் பல நாடுகளுக்கும் போய் மஷாஅல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கரிமாவுடைய பிரகாசத்தை பரப்பிக்கிட்டே வந்தவங்க கடைசியில் இந்த தீவில் வந்து இறங்கி மஷாஅல்லாஹ் என்ன இந்த தீவுக்கு சாதத்து பந்தர்னு சொல்லி பேரும் வச்சிருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். சாதத்து பந்தர் சாதத்துனா வளமான வாழ்வு, பந்தர்னா ஃபார்சியில் போர்ட்டு மாஷாஅல்லாஹ். சஹாபி ரசூல் தமீம் அன்சார் நாயகம் அரபியும் ஃபார்சியும் கலந்து பேசியிருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். புரியுதா, அதனால தான் பந்தர்னு பேர் கொடுத்துக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். புரியுதா மாஷாஅல்லாஹ், என்ன பந்தர்னு என்ன ஃபார்சியில் போர்ட்டு மாஷாஅல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இங்கே வந்த சஹாபி ரசூல் இங்கே சிறப்பாக அவர்கள் வாழ்ந்து இமாம் அலி மக்காம் சைதுனா ஹுசைன் அலி இஸ்லாத்து வஸ்லாம் என்ன கர்பலா ஷரீஃபில் மஷாஅல்லாஹ் என்ன இமாம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக ஹக்கை நிலைநாட்டுவதற்காக மஷாஅல்லாஹ் இமாம் அலி மக்காம் மலிக்குல் ஆலமீன் சுல்தானுல் மஷ்ரிகைன் வல் மக்ரிபைன் சையிது ஷுஹதா அல் முஜ்தபர் கர்பலா சைதுனா ஜத்தீனா ஹுசைன் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் மஷாஅல்லாஹ் கர்பலா ஷரீஃபில் இருக்கும்போது இமாம் அலி இஸ்லாமுடைய ஹாதிமீன்களாக இமாம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஹித்மத் ஷரீஃபில் ஈடுபடுவதற்காக இமாம் அலி இஸ்லாமுடைய உத்தரவுக்கு அர்ப்பணிப்பதற்காக தான் பெற்ற 2 மக்களும் சாது பின் தமீம் தமீம் பின் தமீம் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் மாஷாஅல்லாஹ் என்ன சஹாபி ரசூல் தமீம் அன்சார் ரலியல்லாஹு இங்கேருந்து மாஷாஅல்லாஹ் அங்கே அனுப்பியிருக்கிறாங்க. எங்கே கர்பலா ஷரீஃப் இவ்வளோ விஷயம் மாஷாஅல்லாஹ் அக்பர் கான் அசீபாபாதியுடைய அயனை ஹக்கீக்கத்தின் உமாலையும் அது மாதிரி இமாமுல் ஹிந்த் மௌலானா ஷா முகமது கியாமுத்தீன் அப்துல் பாரிமியான் பஹருலம் சர்க்காரர் பேரக்குள்ள அவங்க எழுதின ஹாஸ் அத்தியா அந்த கிதாபுடைய மஷாஅல்லாஹ் தெளிவாக பதிவு செய்யப்பட்டு இருக்க எந்த எந்த ஆதாரம் இல்லாமல் என்ன பொய்யான புருடாவை கடலில் வந்தாங்க கடலில் வந்தாங்க மீன் பிடிக்கிறவர் போனார் பிடிச்சார் உள்ளக்க போனச்சு போட்டி புரியுதா இப்படிலாம் என்ன ஒரு ஒரு கற்பனை கதைகளை சொல்லி கற்பனை கதைகளை சொல்லி இடையில் என்ன சஹாபி ரசூல் நடந்து வரும்போது யாரோ ஒரு ஒவ்வொரு ஒரு சைத்தான் ஒன்று ஒரு புடவன் உருவத்தில் இருந்துச்சு அந்த புடவனை தூக்கி சுமந்தாங்க அஸ்தகஃபிருல்லாஹ் மஹாதல்லாம் அப்படியெல்லாம் என்ன பாட்டெல்லாம் எழுதி பாடிக்கிட்டு இருந்தாப்புல சோனங்குப்பம் மஹாலால் உள்ள ஆள்கள்லாம் புரியுதா
உதுபாயே பாடினார் கதர் போச வீட்டில் வச்சு தான் என்ன ஒரு மூணு நிமிஷம் மஜ்லிஸில் சத்தம். அப்போ தான் நான் நேரடி கேட்டேன் அது என்ன அது சத்தம் போட்டு அந்த பாட்டை பாடக்கூடாதுன்னு சொல்லி என்ன அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு நின்று போணுச்சு மாஷா. எதுக்கு சொல்ல வர இதெல்லாம் மாஷா இல்லை, சரியான காரணங்கள் சரியான சரத்தங்கள் தெரியா கட்டி என்ன மிகப்பெரிய முசீபத்து அது மாஷா. சரியான சரத்திரங்களை படிக்கிறது நம்மளுடைய ஈமானுக்கு மிகப்பெரிய சலாமத்து மாஷா, ஈமானுக்கு மிகப்பெரிய சலாமத்து மாஷா. விளங்குதா? அதன் காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ரஃப கர்ரம ரிதவா நாயகமா நமக்கு எந்த அளவுக்கு அழகா சரித்திரங்களை படிக்கிறத நமக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரித்திரங்களை படிங்கிறாங்க தெரிஞ்சுங்கிறாங்க, அதனாலதான் இதுமா சொல்லி தர்றாங்க. திக்ருல் அபியாய் அல் இபாதா, நபிமார்களை அம்பியாக்களுடைய சரித்திரங்களை படிக்கிறது அவங்கள நினைவு கூறுறது மாஷா அல்லா உங்களுக்கு இபாதத்தாகும் சொல்லுவாங்க. யார? நபிமார்களுடைய சரித்திரத்தை படிக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரு, நூஹ் நபி யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு, அவங்கள பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், யூசுப் நபி யாரு, அவங்கள பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், புரியுதா? ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு, அவங்கள பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், புரியுதா? மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு விஷயம் மாஷா அல்லாஹ். என்னது? அம்பியாக்களை நாம திக்ரு செய்யறது, திக்ரு செய்யறது என்ன, அவங்கள பத்தி படிக்கிறது, அவங்கள பத்தி நாம படிக்கிறது மாஷா அல்லாஹ் நமக்கு இபாதத்துன்னு சொல்லி தராங்க. இதை மாதிரி சொல்லதா காரணம் என்ன? அப்போ நிறைய நீ படிங்கிறாங்க, நிறைய உனக்கு இபாதத் செய்ய ஆசையா இருக்குதா, அம்பியாக்கிற சரத்திரத்தை படி, உனக்கு அது இபாதத்து மாஷா. படிக்கிறதும் இபாதத்து, அதை படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை அந்த படிக்கிற பறக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஏற்படுத்துவா மாஷா, புரியுதா? நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் என்ன செய்வோம், பல மாற்றங்கள் ஏற்படுத்துவான். இப்ப மூசா நபியின் வரலாறு படிக்கிறோம், மூசா அலி இஸ்லாத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவோ சிறப்பு கரை கொடுத்தான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவோடு உரையாடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் அல்லாஹ், அல்லாஹ்வோடு அல்லாஹ்வோடு பேசுற பாக்கியத்தை கொடுத்தான். யாருக்கு? மூசா நபிக்கு. அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது அவ்வளோ பெரிய பாக்கியம் என்ற மூசா அலி இஸ்லாம் ரொம்ப கவலையோடு இருந்தாங்க மாஷா அல்லாஹ், ரொம்ப கவலையோடு இருந்தாங்க மாஷா. அப்ப அல்லாஹ் கேட்டான், மூசாவே உங்களுக்கு என்ன ஹுசூன், என்ன கவலையில, என்ன கவலை உங்களுக்கு, உங்களுக்கு நான் எல்லா ஞாபகத்தையும் கொடுத்துருக்குறேன்னு, எந்த நபி கொடுக்காத பாக்கி என்னோட பேசவும் நான் உங்களுக்கு தோல்வி கொடுத்துருக்குறேன்னு, அப்ப உங்களுக்கு என்ன கவலைன்னு. அப்ப மூசா அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ் நீ சொல்றதெல்லாம் ஹக்கு மாஷா அல்லாஹ், நீ எனக்கு நிறைய ஞாபகத்தை நீ கொடுத்துருக்குற மாஷா அல்லாஹ், உன்னோடு பேசக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நீ கொடுத்துருக்குற மாஷா அல்லாஹ், ஆனா அந்த பாக்கியங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பெரிய பாக்கியம்தான், அதுக்கெல்லாம் மேலான பாக்கியம் உன்னுடைய ஹபீபான உன்னூரான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துல நானும் ஒரு நபராக இருந்து சையீதுல் முர்சலீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆணைகளுக்கு தலை வணங்கி அவர்கள் ஷரியத்தை பின்பற்றுவதற்கான பாக்கியம் எனக்கு இல்லையா அல்லா, புரியுதா? யார் கவலைப்படுறா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி உம்மத்துல தானும் ஒரு உம்மத்தா இருந்து ரசூலுல்லாஹ் முஹப்பத் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உத்தரவு கொடுக்க வழிபட்டு உம்மத்தையே முஹம்மதுங்கிற பெருமையை அடைகிறதுக்கான பாக்கியம் எனக்கு இல்லையா அல்லா, அதுதான் நான் அதுதான் மாஷா அல்லா எனக்கு என்ன கவலையை உண்டாக்கிடுச்சுன்னு அதை யோசிக்கும் போது என்ன சொல்றாங்க யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான், என்ன அது என்ன நமக்கு புரியாததுனால எதேதோ கிடைக்கிறான்னு கவலைப்படுறோம், பீயா போறதெல்லாம் கிடைக்கிறான்னு கவலைப்படுறோம், நூறா ஆகுறத அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அதை நினைச்சு சந்தோஷப்படாம நம்ம என்ன செய்யறோம், மறந்துட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய தூக்கம், நம்முடைய தூக்கம் மறதிங்கிறது என்ன, மறதியும் தூக்கமும் வேற வேற அல்ல, மறதியும் தூக்கம் என்ன வேற வேற அல்ல. யாருக்காவது ஒரு மனுஷனுக்கு தூங்கும்போது ஞாபகம் இருக்குமா, தூங்கும்போது ஞாபகம் இருக்குமா, ஞாபகம் இருக்கா, புரிஞ்சா? அப்ப தூக்கம் மறதி என்ன ஒரே தன்மையில உள்ளதுதான் மாஷா, வெவ்வேறானது அல்ல.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறா. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்ட பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் முஹம்மது வைக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்மண்ணாத்திலே அஹல் பைத்துல முஹம்மது வைக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் செய்வதற்கு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். புரியுதா மஷாஅல்லாஹ். அப்ப நமக்கு என்ன, அதனுடைய மகத்துவங்களை படிக்காத காரணத்தினால அதனுடைய வேல்யூடி என்ன நமக்கு தெரிய மாட்டேங்க. இதனால தான் நமக்கு கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அருள்மொழி அருள்மொழி நமக்கு அருள் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ருல் அம்பியாய் அல் இபாதா, அம்பியாக்களை குறித்து நீங்க படிக்கிறது என்ன, அவங்களோட சரித்திரம் சீர தெரியறது என்ன, உங்களுக்கு இபாதத்தாக உங்களோட வாழ்க்கையில. இப்போ மூசா நபியை பத்தி படிக்கிறோம். சுபஹானல்லாஹ், மூசா அலைஹி இஸ்லாம் இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொள்ளுவாங்க, ரசூலுல்லாஹ் உபத்தாக முடியும்னு கவலைப்பட்டிருக்கிறாங்களே, அப்ப நமக்கு எல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுத்துக்கிறானு. புரியுதா, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம என்ன மஷாஅல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டக்கூடிய அந்த அம்சம் மூசா நபியுடைய வரலாறை படிக்கும்போது நமக்கு எல்லாம் ஏற்படுத்துவோம் மஷாஅல்லாஹ். புரியுதா, விளங்குச்சு. அது மாதிரி என்ன கண்மண் நாயகத்தோட மாறாங்க, திக்ரு சாலிஹின கஃபாரத்து, நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சிருப்போம் இன்னைக்கு ராத்திரி, நம்ம எவ்வளோ நம்ம பாவம் செஞ்சிருப்போம். புரியுதா, நம்ம செஞ்ச பாவத்தை பூரா அல்லாஹ் நிச்சயமா நம்ம இப்போ என்ன கண்மண் நாயகத்துடைய ஒளிமயமான அருமை திரு தோழரான செய்த நான் சித்தி குலக்கு போறதையெல்லாம் அவங்களோட மகத்துவங்களை நம்ம திக்ரு செஞ்ச அந்த நேரத்தில் சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை எல்லாம் பொறுத்திருப்பான் மாஷா, சந்தேகம் இல்லை மாஷா. காரணம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமொழி திக்ரு ஸாலிஹின் கஃபாரத்து, திக்ரு ஸாலிஹின் கஃபாரத்து. ஸாலிஹின்ங்கற நீங்க என்ன திக்ரு செய்யறது, ஸாலிஹின்ங்கற குறித்து படிக்கிறது உங்களுக்கு என்ன உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் ஆகும். அப்போ ஸாலிஹின்ங்கற சையது ஸாலிஹின் இமாமு சாலிஹின் ஷம்சு சாலிஹின் யாரு, சீதனா அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட மேன்மைகள் நம்ம படித்தோம் மாஷால். அவங்கள குறித்து கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளமான சுப செய்திகளை சீதனா அலி நாயகம் அறிவித்த செய்திகள் நம்ம தெரிஞ்சோம் மாஷால். அப்போ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் சித்திக் நாயகத்தின் பரக்கத்து கொண்டு நம்முடைய பாவங்களை சந்தேகம் இல்லாமல் ரபுல் ஆலமீன் பொருத்த பொறுத்தருள் புரிந்திருப்பான் என்பதில் சந்தேகம் இல்லை மாஷா. சித்திக் நாயக் பறக்கத்தை கொண்டு நமக்காக இல்லை, சித்திக் நாயக் பறக்கத்தை கொண்டு ரசூல்லாவோட திருமொழிக்காக மாஷா. புரிஞ்ச, அது மாதிரி மாஷா இல்லை என்ன, நாம ஹாஜா நாயத்தை கொண்டாடுறோம். ஹாஜா நாயம் எப்படிப்பட்டவங்க, அபூபக்கர் சித்திக் நாயகத்துறை விலாயத்தை பெற்ற, சித்திக் நாயகத்துறை விலாயத்தை பெற்ற என்ன வலி யாரு இந்த உம்மத்துல, சைதுனா உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு அன்ஹு, ஹாஜா நாயத்துறை ஷேக் நாயகம், ஹாஜா நாயத்துறை சர்குருநாதர், ஹாஜா நாயத்துறை உஸ்தாத் யாரு, ஹசரத் சைதுனா உஸ்மான் ஹாரூனி. உஸ்மான் ஹாரூனி யார் மாஷா அல்லாஹ், சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விலாயத்தை பெற்றவங்க மாஷா அல்லாஹ். அவங்களுடைய உருது ஷரீஃபுடைய நாள் இந்த ஷவ்வால் மாதம் பூராஞ்சி மாஷா அல்லாஹ். உஸ்மான் ஹாரூன் நாயத்துக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயத்துடைய விலாயத்தை கொடுத்ததுடைய அடையாள சின்னமா உஸ்மான் ஹாரூன் நாயத்துடைய கபூர் ஷரீஃப் எங்க அமைச்சிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கர்மணி நாயகம் அவர்களுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன, இந்த உலகத்துல இந்த உலகத்திலையும் ஆகரத்திலையும் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நாயகத்துடைய தெய்வீக ஜோதிமயமான திவ்ய திருமேனியோடு ஒட்டி உறவாடக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான திருமனைவியும் நம்முடைய ஆரோக்கிய தாயுமான அன்னை ஹதீஜா நாயகத்துடைய கதமையின் ஷரீஃபேன், ஹதீஜா நாயகத்துடைய திருப்பாத மலரடியில் ஜன்னத்துல் முஹல்லால மக்கா முகர்ரமால ஹதீஜா நாயகத்துடைய நேரடி கால்மாட்டில் யார், ஹதீஜா நாயகத்துடைய திருப்பாத மலரடி உஸ்மான் ஹாரூனுடைய தலைமாடு மாஷா. உஸ்மான் ஹாரூனுடைய தலை எங்கே இருக்குது மாஷாலா, ஹதீஜாவுமான கதமையின் ஷரீஃபேன் இருக்குது மாஷா. புரியுதா, அல்ஹம்துலில்லா. எப்படி அசர் என்ன, என்னோட பலமுறை வந்து இதுமான ஹதீஜா நாயகத்தையும் உஸ்மான் ஹாரூன் நாயகத்தையும் ஜியாரத் பண்ண பாக்கிய வேணும் மாஷா. புரியுதா, அது மாதிரி மாஷா இல்லை என்ன, நமக்கு நாளுமே சிறந்தாலே சொல்லலாம் நாளை முக்கியதாக சரி பண்ணு மாஷா இல்ல. ரமலானில் வந்து ஜியாரத்து பண்ணாலு இதுமான ஹதீஜா நாயகத்தையும் உஸ்மான் ஹாரூன் நாயகத்தையும் யாரு, ஆதம் பாய் மாஷா இல்ல என்ன, ஆக மாஷா இல்ல என்ன, ரமத்துலானமீ சிறந்தா அலி வாலி வசல்லம் அவர்கள் அவ்வளோ பெரிய உயர்வான பாக்கியத்தை கொடுத்துக்கிறாங்க யாருக்கு, உஸ்மான் ஹாரூன் நாயகத்துக்கு. நாம் அவங்கள என்ன இப்போ சொல்கிறோம், யார் உஸ்மான் ஹாரூனி ஏதோ சொன்னாங்க,
ஏதோ சொன்னாங்க, ஏதோ வாத்தியா கொடுத்தா கீர் கொடுத்தாங்க. அன்னைக்கு செட்டிச்சேரி ராத்திரிக்கு போகிற ஆறு மகளிர் விட புரியுதா, மகளிர் விடையும் உஸ்மான் ஹார்னாத்துடைய திக்கு சரி செய்யும் மாசார் அதான் சர்க்காரை பீரம்பூர் சர்க்கர் சொன்னாங்க. சர்க்கார் நீங்கள் செட்டி ஷெரீஃபில் ரோஜாப்பூ கொடுப்பாங்க, கீர் கொடுப்பாங்க, பாத்தியா படிச்சு இப்படியே காலம் பூரா ஓட்டுறது அண்ணா. நம்ம ஆட்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க எல்லாரும் விளங்குச்சா? அப்போ என்ன அவங்களோட மேன்மை என்ன, மகத்துவம் என்ன? மௌசூல் ஆலத்தால் ஹாஜாநாயத்துக்கு சொல்லி கொடுக்கப்படுது எப்படி உயிருதீன் உஸ்மான் ஹாரூன்ட்டு போங்க. இந்த உம்மத்தில் மாஷால என்ன அபுபக்கர் சித்திக் நாயத்துடைய விலாயத்தை பெற்றவங்க அவங்க மாஷா, சித்திக் அக்பருடைய விலாயத்தை பெற்றவங்க மாஷால. யாரு? உஸ்மான் ஹாரூனி நாயகம் மாஷா, உஸ்மான் ஹாரூனி நாயகம் மாஷா. வரிகள் திலகம் ஹாஜா முயினுதீன் சிஷ்டி சும்மா அஜ்மீருடைய சர்க்குருநாதர் மாஷா. 26 ஆண்டு காலங்கள் வரிகள் திலகம் ஈஸ்ட் ஏசியாவுடைய ராஜாதி ராஜ மகாராஜரான ஹாஜா முருத திஷ்டி மாஷால்லா 26 வருஷம் ஹாதிமா இருந்து ஹிதமத் பண்ணியிருக்கிறான். யாருக்கு? உஸ்மான் ஹாரூன் நாயக் மாஷா. புரியுதா? அந்த மாபெரும் குத்துபுல் அக்தாப் ஹவுசுல் அஹ்பாப் செய்து சாதாத் செய்தனா ஹாஜா உஸ்மான் ஹாரூனி அல் ஹுசைனி நைஷாபுரி ஜன்னத்துல் முஅல்லல் மக்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வனஃபானா மின் பரக்காத் தஹர்தார் ஆமீன். நாயகம் அவர்களது மேன்மையான நானில் ஷரீஃபுடைய அவர்களது நாளில் ஷரீஃபில் உண்மையான பக்தர்களாக உண்மையான அடியார்களாக அங்கீகரிக்கப்பட்டு படக்கூடிய அந்த மகத்தான பாக்கியத்தை உஸ்மான் ஹாரூனுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வான். அல்லாஹ் தௌஃபீக் இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.